நலம் சேனல் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சொல்வது என் சிவராமகிருஷ்ணமணி. இன்று நம் இயற்கை உணவு பகுதியில் பார்க்க போவது அவல் பச்சை கடலை மிக்சர். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். அவல் பச்சை கடலை மிக்சர் தயார் பண்ணதுக்கு முக்கியமாக தேவை வந்து அவல். அவல் வந்து சிவப்பு அவல் எடுத்துக்கலாம், வெள்ளை அவல் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எடுத்துருக்கிறது வெள்ளை அவல் எடுத்துருக்கோம். இது அடுத்து பச்சை பயறு முளைக்கட்டி எடுத்துருக்கோம். முளைக்கட்டு வந்து நேற்று காலையில் நினை ஊற வைக்கணும். வச்சுட்டு நைட்டில் அதை தண்ணியை வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு காலையில் பார்த்தா நம்ம என்ன முளை வந்துருக்குல்ல, நல்லா முளை வந்துடும். இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து கொண்டைக்கடலையும் அது முளை கட்டி வச்சுருக்கோம். அடுத்து பச்சை நிலக்கடலை முளை கட்டி வச்சுருக்கோம். தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம். அடுத்து ஜீரகப்பொடி, மிளகு பொடி, உப்பு. இது இந்த உப்பு தான் நம்ம பயன்படுத்தணும். இனி நம்ம செய்முறை பார்ப்போம். அப்போ நம்ம இப்போ பச்சைக்கடலை அவல் மிக்சர் பண்ண போகிறோம். இது 10 நிமிஷம் ஊற வச்ச அவல். அவல் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு அடுத்து கொண்டைக்கடலை, நம்ம பச்சை பயறு எடுப்போம். முளைக்கட்டின பச்சை பயறு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்து நம்ம கொண்டைக்கடலை முளைக்கட்டு அடுத்து பச்சை நிலக்கடலை ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, பச்சை நிலக்கடலை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தேவைக்கு தேங்காய் துருவன தேங்காய் போட்டு கொஞ்சமாக சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், இந்துப்பு தேவைக்கு இந்துப்பு போட்டுக்கிட்டு கலவையை நல்ல கிளறி இந்த உணவு வந்து நம்ம காலையிலையோ மத்தியானம் ரெண்டு வேளையிலையும் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இரவு பல உணவு எடுக்கிறது தான் நல்லது. இது முளைக்கட்டிய தானியங்கள் தவிர்க்கிறது நல்லது. இது ஒரு நேர உணவாட்டு நம்ம பயன்படுத்திடலாம். இப்போ இதை பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா நமக்கு எனர்ஜி நல்லா இருக்கும். ஆனால் உடல் கொழுப்பு ஏறாது, உடல் எடையும் அதிகரிக்காது. உடல் எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். இது அப்படி ஒரு சத்தான, நல்ல சத்தான உணவு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள இதை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. எல்லோரும் இந்த அவல் பச்சைக்கடலை மிக்சரை எல்லோரும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து எல்லோரும் சிறியவர்கள் முத பெரியவர்கள் வரை சாப்பிடுங்க. இது உங்களுக்கு நல்லா இருந்தால் நம்ம நல்ல சேனலில் எல்லோரும் கருத்துக்களை தெரியுங்கள். அடுத்து இன்னொரு இயற்கை உணவோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.